யாரும் வரிசையில் போட்டுப்பாங்க ஒரு சேர் தூக்கிட்டு வா, நாங்களே அப்படி தான் தூக்கிட்டு வந்தோம். இப்புனித நிகழ்வில் பெரும் மகிழ்ச்சி பொங்குவதாக, மாபெரும் அன்னரது வெற்றிக்காக எக்காலம் துணித்து மீட்பை அறிவிப்பதாக, இப்பெரும் சுடர்களால் ஒளி வீச பெற்று இவ்வுலகம் பெரும் மகிழ்ச்சி கொள்வதாக, முடிவில்லா மன்னரது பேரொலியா உலகெல்லாம் துளங்கி தன்னை சூழ்ந்த இருள் அனைத்தும் ஒளிந்ததனை உணர்வதாக, இப்பெரும் சுடர்களால் அழகு பெற்று அன்னையாம் திரு அவை களி கூறுவதாக, எனவே மக்கள் அனைவரின் பேரொழியா இக்கோயில் எதிரொலித்து முழங்குவதாக, எனவே இத்திருவிளக்கின் வியத்தகு ஒளியை சூழ்ந்து நிற்கும் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களை வேண்டுகின்றேன், என்னிடம் சேர்ந்து எல்லாம் அல்ல இறைவனின் இரக்கத்தை இறஞ்சிவீர்களாக, தகுதியற்ற அடியேனை திரு பணியருள் சேர்த்திட அருள் கூர்ந்த இறைவன் தாமி திருவிளக்கின் பேரொளி என் மீது வீசி இத்திரியின் புகழை சாற்று செய்வாராக, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, இதை எங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம், அது பகுதியும் நீதியும் ஆனது, கண்ணுக்கு புலப்படாத இறைவனாகிய எல்லாமல்ல தந்தையும் அவருடைய ஒரு மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இதய பற்றுதலோடு முழு மனதோடு வாயார பாடி புகழ்வதுமையாகவே தகுதியும் நீதியும் ஆகும். ஆதாமினால் வந்த கடலை கிறிஸ்து என்ற நிமிட தந்தைக்கு நமதுமையால் செலுத்தி பாவத்துக்குரிய கடன் சீட்டை தம் சிந்திய திரு ரத்தத்தால் அழித்து விட்டார். ஏனெனில் பாஸ்கா விழா இதுவே, இதில் மையான விஷமரியாக கிறிஸ்து கொள்ளையுண்டார். அவரது ரத்தத்திலால் நம்பிக்கையாளரின் கதவு நிலைகள் அர்ச்சிக்கப்படுகின்றன. முற்காலத்தில் நம் முன்னோராகிய இஸ்ரேல் மக்களை நீர் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்கள் கால்நடையாமல் செங்கடலை கடக்க செய்தது இந்த இரவிலேதான். நெருப்பு தூணின் வெளிச்சத்தான் பாவத்தின் இருளை அகற்றி இரவு இதுவே. பூவுலகம் இன்று கிறிஸ்தில் நம்பிக்கை கொண்டவர்களை உலகின் தீய வழியிலிருந்தும் பாவ இருளிலிருந்து பிரித்து
அருள்வாழ் மீண்டும் சேர்த்து தூயவராக்கியது வந்து இரவிலேதான். சாவின் தலைகளை தகர்த்தெறிந்து கிறிஸ்து பாதாளத்திலிருந்து வெற்றி வீரராய் எழுந்தது இந்த இரவிலேதான். ஏனில் நிலைத்திய மீட்பின் பலனை யாம் பெறாவிடில் பிறந்ததால் எப்பயனும் இல்லையே. நிறை மீது அருள் கூர்ந்து காட்டிய பரிவிறக்கம் எத்துணை வியப்பு கூறியது. அடிமையை மீக்குமாறு மகனையே கையளித்து அழிவில் அன்பு பெருக்கே. ஓவின் பாவமே உன்னை அழிக்க கிறிஸ்தின் சாவு தின்னமாய் தேவைப்பட்டது. இத்துணை மாண்புமிக்க மீட்பரை அடைந்ததா பேறு பெற்று குற்றமே. ஓ மெய்யாகவே பேறு பெற்று இரவே பாதாளத்திலிருந்து கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததும் காலம் நேரம் அறிய நீ மட்டுமே பேறு பெற்றாய். இரவு புகழ்வோர் வெளிவரும் நான் மகிழ்வர் இரவும் ஒளிதரும் என எழுதியது இந்த இறைவை குறித்தே. ஆகவே புனிதப்படுத்தும் இந்த இரவின் திரு நிகழ்ச்சியை தீமையை ஒழிக்கின்றது, குற்றங்களை கழுவி போக்குகின்றது, தவறினருக்கு மாற்றின் வகையையும் துயரற்றோருக்கு மகிழ்ச்சியையும் அளிக்கின்றது, பகைமையை விரட்டுகின்றது, ஆணவத்தை அடக்குகின்றது, மன ஒற்றுமையை உருவாக்குகின்றது. ஆகவே தூய தந்தையை அருள் புரியும் இந்த இரவில் நாங்கள் உமது புகழ்ச்சிக்காக அளிக்கும் மாலை வழியை தருளும். தேனீக்களின் உழைப்பினால் மெழுகிருந்து உருவான இந்த திரியை புனித திரு அவைதம் பணியாளன் கைகளில் மிக சிறப்புடன் நமக்கு ஒப்பு கொடுத்து மாலை வழியை செலுத்துகின்றது. இறைவன் மாற்றிக்காக செந்தலிலால் சுழற்றியும் இந்த நெருப்பின் பெருமையை அறிந்திருக்கின்றோம். இந்த தீயிலிருந்து பல விளக்குகளை ஏற்று தம் ஒளியிலிருந்து பங்கு கொடுத்தாலும் அது குறைவுபடுவதில்லை. ஏனெனில் தாய் தேனி தந்த மெழுகு உருகுவதால் உயர் மதிப்புள்ள தீ வளர்க்கப்படுகின்றது. விண்ணகத்துக்குரியவை மண்ணகத்துக்குரியவையோடும் கடவுளுக்குரியவை மனிதனுக்குரியவையோடும் இணைந்து மெய்யாக பேறு பெற்ற இந்த இரவிலேதான். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம். உமது பெயரின் மாற்றிக்காக நேர்ந்தளிக்கப்பட்ட இந்த மெழுகுத்திரி இந்த இரவின் இருளை ஒழிக்குமாறு குறைவுபடாமல் நின்று எறிவதாக. இது இனிமேதலும் நறுமணமாக ஏற்கப்பட்டு விண்ணக விளக்குகளுடன் கலந்து கொள்வதாக. விடுவெள்ளி எழும்போது இது செலுவிட்டு எறிவதாக. ஒருபோதும் அறியாத இந்த விடுவெள்ளி உம் திருமகனின் கிறிஸ்துவேதான். பாதாளத்தில் திரும்பி வந்து மனித இனத்தின் மீது அமைதியும் ஒளி வீசியும் எங்கென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. அனைவரும் இப்பொழுது வாசங்களுக்காக மன்றாடுவோம். அனைவரும் அமர்வோம். வார்த்தை வழிபாடு சிறப்பான இடம் பெறுகிறது. தன் சொல்லால் எல்லாம் படைத்தார், தாம் படைத்த எல்லாவற்றையும் நல்லதென கண்டார் என தொடக்க நூலில் முதல் வாசகம் நிறை. சூரியன் சந்திரன் வெண்ணிலவு விண்மீன்கள் உன் சிலும் கால்நடைகள் விலங்கினங்கள் மரம் கமலும் மனம் கமலும் மலர்கள் வனப்புமிகு காடுகள் மலைகள் குன்றுகள் யாவும் இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்த கொடைகள். இப்படைப்புகள் தங்களுக்கு உயிர் கொடுத்த இறைவனை ஓய்வின்றி புகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் இவை அனைத்திற்கும் மேலாக உன்னத படைப்பாகிய மனிதனை தனது சாயலாகி படைக்கிறார் இறைவன்.
படைப்பின் மேன்மையை பறைசாட்டும் முதல் வாசகத்திற்கு நம் மனங்களை திறப்போம். முதல் வாசகம். கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. தொடக்க நூலிருந்து வாசகம். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவியிருந்தது. நீர் திரள்கள் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தை உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று இரண்டாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் விண்ணுலகிற்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழ மரங்களையும் அந்தந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கிட்டோம் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிரிக்கும் செடி கொடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்தந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று மூன்றாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள் நாட்கள் ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கு விண் விரிலும் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண் விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இரு பெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆழ்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்புகளையும் இரவை ஆழ்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆழ்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று நான்காம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதற்காக விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பறப்பன என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும் திரள் திரளான நீர் நீந்தி வாழும் உயிரினங்களையும் இறக்கை உள்ள எல்லாவித பறவைகளையும் அவ்வவற்றின் மீது இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருக்கட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று ஐந்தாம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள் ஊர்வன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவ்வவற்றின் இனத்தின்படி நிலம் தோன்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவ்வவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லதென்று கண்டார். அப்பொழுது கடவுள்
மானிடரை தம் உருவிலும் தம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசீர் வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகமெங்கும் உள்ள விதை தரும் செடிகள் இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கி அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று ஆறாம் நாள் முடிந்தது. விண்ணுலகம் மண்ணுலகம் அவற்றில் உள்ள அமைப்புகள் அனைத்தும் உருவாக்க பெற்று நிறைவெய்தன. மேலும் கடவுள் தாம் செய்த வேலையை ஏழாம் நாளில் முடித்திருந்தார். அவர் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெற செய்து ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
என்றென்று உள்ள எல்லாம் அல்ல இறைவா, உம்முடைய செயல் அனைத்தையும் நீர் வியப்புக்குரிய வகையில் சீர்படுத்துகின்றே. தொடக்கத்தில் நீர் உலகத்தை படைத்தது மாபெரும் செயலை இரு நாளில் எங்கள் பாஸ்காவாக கிறிஸ்து வழியானார் என்பதை அதைவிட மாபெரும் செயலாகும். மீட்படைந்த மக்கள் இதை கண்டுணர செய்தருள்வீராக. என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இரண்டாவது என்பதே இல்லை. அடுக்கடுக்காக துன்பங்கள் வந்தாலும், ஆழ்கடலை நாம் கடந்து சென்றாலும், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும், அனல் கக்கும் நெருப்பை நாம் கடக்க நேர்ந்தாலும், வாதைகள் நம் கூடாரத்தை நெருங்கினாலும், தீமைகள் நம்மை தீண்டினாலும், நாம் எதற்கும் அஞ்ச தேவையில்லை. ஏனென்றால் வாக்கு மாறாத நம் இறைவன் வாழ்நாள் எல்லாம் நம்மை காப்பார். இம்மட்டும் கைவிடா தேவன் இனியும் கைவிட மாட்டார். தப்புவிப்பார், நமக்காய் ஏங்குவார் நம் தெய்வம் என்றெல்லாம் இறைவனின் நம்பிக்கை வாக்குறுதிகளை எடுத்து கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு நம் அக கண்களை திறப்போம். இரண்டாம் வாசகம். இஸ்ரவேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15 முதல் வார்த்தை முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனதை கடினப்படுத்துவேன். அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் அவர்களுக்கு பின் வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும் இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து
அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைக்குலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்போது எகிப்தியர், இஸ்ரேலிடமிருந்து நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர் தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரும் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள் தேர்கள் குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த கரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியினின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, முற்காலத்தில் ஆற்றிய அருள் செயல்கள் எங்கள் காலத்திலும் தொடர்வதை உணர்ந்திருக்கின்றோம். உமது வழக்கையின் ஆற்றலா ஓர் இனத்தாரை பார்வோனின் கொடுமிலிருந்து விடுவித்தே அவாறு புதுபிறப்பளிக்கும் நெறினால் பிற இனத்தார்க்கு மீட்பளித்து வருகின்றே. எனவே உலக மாந்தர் அனைவரும் உமது அருளினால் அபிரகாமின் மக்களாக்கி இஸ்ரேலுக்குரிய மேன்மையின் முழுமையை அடைய செய்தல் வீராக எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவளையாக உம்மை மன்றாடுகின்றோ. உங்க கையில மெழுகு தெரிந்து அமைச்சிருங்க, அடுத்த திருமலுக்கு போது மீண்டும் பத்த வைக்கணும். உன் சிந்தனைகள் தெளிவாகும். வாழ்க்கை சிக்கல்களை சிக்கொடுக்க நாம் தேட வேண்டியது என்றும் உள்ள நம் இறைவனையே. ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த நன்மையும் குறைவுபடாது. வற்றாத அருளையும் வளமான நலத்தையும் கொடுக்க இறைவன் காத்து கொண்டிருக்கின்றார். பசும்புல் நிலத்தையும்
தெளிந்த நீரோடையும் குறையாத வளத்தையும் குன்றாத மகிழ்வையும் நமக்கு வழங்க இறைவன் நம்மை வாஞ்சையோடு அழைக்கின்றார். தாயின் வயிற்றிலிருந்து நம்மை பாதுகாக்கும் இறைவன், பிறப்பிலும் வாழ்விலும் வழி நடக்கும் இறைவன், செல்லும் இடமெல்லாம் ஒளியாக உடன் வரும் இறைவன், உயிருக்கு உயிராக நம்மை காக்கும் இறைவன், தம் உயரிய பண்புகளால் நம்மை மாண்புறச் செய்த இறைவன், நம்மை தம்மோடு உடனிருக்க அழைக்கும் மூன்றாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றும் உள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 55, இறைவார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் கூறுவது, தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள், வாருங்கள். காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள், நல் உணவை உண்ணுங்கள், கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள், என்னிடம் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இன மக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டு விடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும், அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும், ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன, அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும், அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை. இன்றைய காலங்களில் மறை நிகழ்வுகளையும் வெளிப்படுத்தினேன். உமது தூண்டுதலால் அன்றி
உன் நம்பிக்கையாளன் எந்த விதமான நற்பயன்களும் வளம் பெறாது என்பதால் உன் மக்கள் இறை ஆவல்களை கனிவுடன் பெறுகேன் செய்தல்வீராக எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவனையாக உம்மை மன்றாடுகின்றோனின் அன்பை மறந்து இஸ்ரேல் மக்கள் அவரது தூய நாமத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தினாலும் தன்னுடைய கரைக்கான கருணையால் அவர்களை மன்னித்து தன் மக்களாக ஏற்று இன்னும் அதிகமாய் அன்பு செய்கிறார். நீர் வேண்டாம் என்று இஸ்ரேல் மக்கள் கடவுளை விட்டு தூர விலகி சென்ற போதெல்லாம் அவர்களை துரத்தி துரத்தி அன்பு செய்கிறார். புதிய உத்வேகத்தையும் புதிய ஆற்றலையும் நமக்கு கொடுத்து புதிய உலகம் படைக்க அழைக்கும் இறைவனின் குரலை இவ்வாசகத்தின் வழி கேட்போம். நான்காம் வாசகம். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருளுவேன். இறைவாக்கினர் எசேக்கியல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 36 இறை வார்த்தைகள் 16-17 வரை மற்றும் 18-28 வரை. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, இஸ்ரேல் மக்கள் தங்கள் நாட்டில் வாழ்க்கையில் அவர்கள் தங்கள் நடத்தையாலும் செயல்களாலும் அதை தீட்டுப்படுத்தினார்கள். எனவே நான் என் சினத்தை அவர்கள் மேல் கொட்டினேன். ஏனெனில் அவர்கள் அந்த நாட்டில் இரத்தம் சிந்தி அதனை தெய்வ சிலைகளால் தீட்டுப்படுத்தினர். நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிதறடித்தேன். அவர்கள் நாடுகளெங்கும் சிதறுண்டு போயினர். அவர்களின் நடத்தைக்கேற்பவும் செயல்களுக்கேற்பவும் அவர்களுக்கு தீர்ப்பிட்டேன். வேற்றினத்தாரிடையே அவர்கள் எங்கு சென்றாலும் என் திருப்பெயரை தீட்டுப்படுத்தினர். ஏனெனில் அவர்களை குறித்து இவர்கள் ஆண்டவரின் மக்களாக இருப்பினும் அவரை நாட்டை விட்டு போக வேண்டியதாயிற்று என்று கூறப்பட்டது. இஸ்ரேல் வீட்டார் சென்ற வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை குறித்து நான் கவலை கொண்டேன். எனவே இஸ்ரேல் வீட்டாருக்கு சொல், தலைவராகி ஆண்டவர் கூறுவது இதுவே, இஸ்ரேல் வீட்டாரே, நான் இவ்விதம் செயலாற்றுவது உங்களை முன்னிட்டு அல்ல, மாறாக நீங்கள் சென்ற இடங்களில் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் திருப்பெயரை முன்னிட்டே இவ்விதம் செயலாற்றுகிறேன். நீங்கள் வேற்றினத்தாரிடையே தீட்டுப்படுத்தி என் மாபெரும் பெயரை நான் புனிதப்படுத்துவேன். அப்போது உங்கள் வழியாய் அவர்கள் கண்முன்னே என் தூய்மையை நிலைநாட்டும் போது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். நான் உங்கள் வேற்றினத்தாரிடமிருந்து அழைத்து பல நாடுகளிடையே கூட்டிச் சேர்த்து உங்கள் சொந்த நாட்டிற்கு திரும்ப கொணர்வேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்குகளிலிருந்தும் தூய்மையாவீர்கள். உங்கள் எல்லா சிலை வழிபாட்டு தீட்டையும் அகற்றுவேன். நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்கு புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லால் ஆன இதயத்தை எடுத்துவிட்டு சதையால் ஆன இதயத்தை பொருத்துவேன். என் ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். என் நியமங்களை
கடைபிடிக்கவும் என் நீதி நெறிகளை கவனமாக செயல்படுத்தவும் செய்வேன். நான் உங்கள் முன்னோருக்கு கொடுத்த நாட்டில் நீங்கள் வாழ்வீர்கள். அப்போது என் மக்களாயிருப்பீர்கள். நான் உங்கள் கடவுளாயிருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் எழுந்திருப்போம். வியத்தகு அருளாக திரு அவை முழுவதையும் கனிவுடன் கண்ணோக்கி அருளும். முடிவிலா ஏற்பாட்டின்படி மனிதரை மீட்கும் அதன் பணி அமைதியுடன் நிறைவேற செய்தருளும். வீழ்ச்சியுற்றவை எழுச்சி அடைவதையும் பழமையானவை புதுப்பிக்க பெறவும் கிறிஸ்து தொடங்கிய அனைத்தும் அவர் வழியாக முழுமை அடைவதையும் உலகம் கண்டுணர்வதாக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்னாடுகின்றோம். பாட உள்ளோம். மகிழ்வுடனே ஆஸ்வரித்து பாடுவோம். பின்னர் உரோமியருக்கு பவுல் அடிகளார் எழுதிய மடலில் இருந்து வாசிக்க கேட்க உள்ளோம். அதன் பின்னர் அகமகிழ்வோம் என்ற பொருள்படும் அல்லேலூயா என்ற கீதத்தை எழுந்து நின்று உற்சாகமாக பாடி மகிழ்வோம். நற்செய்தியாளர் உயிர்ப்பு பற்றி கூறும் சுற்றினை தொடர்ந்து கேட்போம். தற்பொழுது எல்லோரும் எழுந்து நின்று உன்னதங்களிலே கீதம் பாடுவோம். இறைவாய் பொழுதுமிக்க இந்த இரவை
ஆண்டவரே உயிர்ப்பின் வாட்சியால் ஒழுவிக்கின்றேன். உமது திரு அவையில் அனைவரும் உம் சொந்த மக்கள் என்னும் மனப்பாங்கை தூண்டி எழுப்பியருளும். அதனால் நாங்கள் உடலிலும் மனதிலும் புதுப்பிக்க பெற்று உமக்கு துணையான ஊழியம் புரிவோமாக. உம்மோடு துரியாவியாரின் நண்பில் இறைவனாய் என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். உங்களுக்கு என்ற உன்னத அருள் அடையாளம் இயேசுவை இத்திறனைக்கு தன்னையே தாரைவாக்க தூண்டியது. அதே திருமுழுக்கை பெற்ற நாமும் இயேசுவோடு வாழவும் அவரை போல மாறவும் அழைக்கப்படுகிறோம். மரணம் மட்டும் மன்னிப்பு என்ற மதிப்பீட்டை விதைத்த நமது இயேசுவை போன்று மற்றவர்களை மன்னித்து வாழ அவரது லட்சிய வாழ்வை நம்மை அழைக்கிறது. யாரையும் அலட்சியம் செய்யாமல் ஒவ்வொருவதையும் மதித்து வாழும்போது இயேசுவோடு நாமும் உயிர்ப்போம். சுயநலத்தை விடுத்து பொது நலத்திற்கு வாழும்போது நாமும் உயிர்ப்போம். நித்தியத்திற்கு நிரந்தரமாய் நிறைவாக இயேசுவோடு வாழ ஒன்றிப்பின் மேன்மையை உணர்ந்து இத்திருமுக வாசகத்திற்கு ஐந்தாம் வாசகம். இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 3-11 வரை. சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா.
வாழ்க்கையின் முறைப்படி சிலுவையில் இயேசு இறந்து உங்கள் நன்றியை தெரிந்தார். இதை பேரன்பினா புது வாழ்வு வந்தது. கண்ணகம் அறிந்திட ஆட்சியோடு தேவன் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர் என்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று இஸ்ராயேல் இனத்தார் சாட்டுவார்களாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய வருஷத்தின சிறந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகியோர் அவருடைய உடலில் பூசுவதற்கென்று நறுமணம் பொருள் வாங்கி வந்தனர். வாரத்தில் முதல் நாள் காலையிலேயே கதிரவன் எழும் வேளையில் அவர்கள் கல்லறைக்கு சென்றார்கள். கல்லறை வாயிலிருந்து கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்று அவர்கள் ஒருவர் ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் நிமிர்ந்து உற்று நோக்கிய போது கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள். அது ஒரு பெரிய கல். பிறகு அவர்கள் கல்லறைக்குள் சென்றபோது வெண் தொங்கலாடை அணிந்த இளைஞர் ஒருவர் வலப்புறம் அமர்ந்திருக்க கண்டு திகில் உற்றார்கள். அவர் அவரிடம், திகிலுற வேண்டாம், சிலுவையில் அறையப்பட்ட நாசரேத்து இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார். அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வயல் புறப்பட்டு செல்லுங்கள். பேதுரிடமும் மற்ற சீடரிடமும், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார், அவர் உங்களுக்கு சொன்னது போலவே அவரை அங்கே காண்பீர்கள் என சொல்லுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள். 40 நாட்களுக்கு முன்பாக தவக்காலம் என்று ஒன்று ஆரம்பித்தோம். இந்த தவக்காலத்தை ஆரம்பிக்கின்ற போது நம்முடைய நெற்றிகளில் சாம்பல் பூசி
மனிதனே மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய், அல்லது மனமாறி நற்செய்தி நம்புங்கள் என்று சொல்லி குருவானவர் உங்களுடைய நெற்றிகளில் சாம்பல் பூசிய அந்த தினத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். அன்றிலிருந்து இந்த 40 நாட்கள் பலவிதமான தியாகங்கள், ஒழுத்தல் முயற்சிகள், ஜெப வழிபாடுகள், நோன்புகள், தர்ம காரியங்கள், பிறரன்பு சேவைகள், அதற்கு மேலாக தியானங்கள் என்று சொல்லி நம்மையே நாம் முழுவதுமாக நமது ஆன்மீக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த புனித வாரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரி, இந்த புனித வாரம் தொடங்கியதிலிருந்து குருத்து ஞாயிறு அன்று நம்முடைய பங்கிலே மிக அதிகமான ஒரு மக்களை நம்மால் காண முடிந்தது. அதே போன்று பெரிய வியாழக்கிழமை, பெரிய வெள்ளிக்கிழமை, இந்த நாட்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆர்வம், நம்முடைய ஈடுபாடு அதிகமாக தெரிந்ததை நம்மால் காண முடிந்தது. இதனுடைய ஒரு ஒத்தாய்ப்பாக இன்றைய நாளிலே பார்க்கிறோம். இந்த இரவு வேளையிலும் பலவிதமான கட்டுப்பாடுகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலும் நாம் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறோம். இதுதான் நம்பிக்கையின் அடையாளம், இதுதான் விசுவாசத்தின் அடையாளம், இதுதான் நான் ஆண்டவர் மீது கொண்டிருக்கின்ற அந்த ஆழமான அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அது வெளிப்படுத்துகின்றது. இன்றைய நட்சத்திரத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அதே ஒரு நிகழ்வுதான். அவரும் 3 ஆண்டுகள் எல்லாம் முடித்துவிட்டு அவர் தன்னுடைய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாடுகள் பட்டு அடக்கம் செய்யப்படுகின்றார். அவ்வாறு அடக்கம் செய்யப்பட்ட அவருக்கு பல மனிதர்களுடைய நிஜங்களை அல்லது முகங்களை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதில் தான் பார்க்கிறோம் ஒரு 3 விதமான மனிதர்களுடைய முகங்களை பார்க்கின்றோம். ஒன்று அந்த காவலாளிகள், ரோமை படை வீரர்கள், அதிகாரிகள், ஆளுநர்கள், இவர்கள் இயேசு உயிர்த்து விடுவார் என்று நம்பினார்கள். அவைதான் பார்க்கிறோம். அவர்கள் எந்த கல்லறைக்கு, யாருடைய கல்லறைக்கும், எத்தனையோ அரசர்கள் இருந்தார்கள், எத்தனையோ ஆளுநர்கள் வந்தார்கள், பிலாத்துக்கள் வந்தார்கள், ஏரோதுக்கள் வந்தார்கள், எல்லோரையும் அடக்கம் செய்தார்கள், பெரிய ஒரு பிரமீடு கட்டினார்கள். ஆனால் யாருக்கும் அங்கே காவல் இருக்கவில்லை. ஏனென்றால் அந்த மனிதன் வாழ்ந்தான், இறந்தான், புகழ்ந்தான், எல்லாம் பண்ணிவிட்டான், அடக்கம் செய்விட்டான். இதுதான் அவருடைய எண்ணம், இறந்து போய்விட்டான். இனி அவனால் எந்த விதமான ஒரு பலனும் கிடைக்காத, எந்த விதமான ஒரு பயமும் இல்லை. இதுதான் அந்த மனிதனுடைய எண்ணமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அந்த பிலாத்துவும் சரி, ரோமை படைவீரரும் சரி, பரிசேயரும் சரி, அங்க இருக்கின்ற தலைமை குருக்களும் சரி, இந்த மனிதன் சொன்னது போல உயிர்த்து விடுவான். ஆகவே அந்த கல்லறையை நீங்கள் காவல் காத்துங்கள். அதைதான் பார்க்கிறோம். ஒரு பெரிய கல்லை மூடி அதை மூடி வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் அவர்களுக்கு ஆழமான நம்பிக்கை இருந்தது, விசுவாசம் இருந்தது, இயேசு உயிர்த்து விடுவார். இது ஒரு வகையான மனிதர்கள், எதிரிகள், அவரை அறிந்தவர்கள், அவருக்கு எதிராக வாழ்ந்தவர்களுடைய மனநிலை. இந்த மனிதன் எப்படியும் உயிர்த்து விடுவான் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் இன்னொரு வகையான மனிதர்களை பார்க்கிறோம், அதுதான் அந்த சீடர்கள், அந்த உடன் பணித்த அந்த பெண்கள். அவருடைய மனநிலை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்து விட்டார்கள், அவருடைய உடலுக்கு தான் நறுமணம் தைலம் பூச வேண்டும். இது ஒரு வகையான ஒரு அன்பு. என்னோடு வாழ்ந்தவர்கள், என்னோடு இருந்தவர்கள், என்னுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள், என்னுடைய உறவிலே இருந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு அங்கே நறுமணம் பொருளை கொண்டு போகிறார்கள். இது அவர் மீது இருக்கின்ற பாசம். ஆனால் ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை இல்லை. உயிர்த்து விடுவார், அவர் இந்த கல்லறையில் இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை இல்லை. மாறாக அன்பு இருக்கிறது, பாசம் இருக்கிறது. எவ்வாறு நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்மோடு இருந்தவர்கள் இறந்த பிறகு
கல்லறைக்கு போய் நாம் மாலை போடுகிறோம், மெழுகு திரைகளை ஏற்றுகின்றோம், அவர்களுக்குரிய வணக்கத்தை செலுத்துகிறோம், அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவை அது எதன் அடையாளமாக இருக்கிறது என்றால் நம்முடைய ஒரு வெளிப்பாடு, அன்பின் வெளிப்பாடு. அதை தான் பார்க்கிறோம். இந்த பெண்மணிகள் அதை தான் செய்கின்றார்கள், போகின்றார்கள். இந்த நறுமணம் பல பொருளை பூசுவதற்கு யார் அந்த கல்லை திறப்பார்கள், அவ்வளவு பெரிய கல்லாயிற்றே, அதை எப்படி திறப்பது என்ற அந்த அச்ச உணர்வு அல்லது அந்த ஒரு குற்ற உணர்வோடு, அந்த குறைபாடோடு போகின்றார்கள். இதுதான் இரண்டாம் வகையான மனிதர்களை பார்க்கிறோம். மூன்றாவது வகையான மனிதர்களை பார்க்கிறோம், அதுதான் சீடர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக முறை அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றார். உருமாறுகின்ற பொழுது, இன்னும் அதிகமாக அவர் பாடுகளை சொல்லுகின்ற பொழுது, இன்னும் பேதுருவை பார்த்து சொல்லுகின்றார், அருளப்பரை பார்த்து சொல்லுகின்றார், நான் இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன், இந்த ஆலயத்தை கட்டிவிடுங்கள், நான் மூன்று நாளில் இதை மீண்டும் கட்டுவேன் என்றெல்லாம் சொல்லுகின்றார். ஆனால் அந்த சீடர்களுடைய மனமானது, அவருடைய இதயமானது கல்லாக இருக்கிறது. மனம் மாறுவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்கின்றவர்களாக தெரியவில்லை, எல்லாம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதுதான் அவர் மறைக்கப்பட்ட ஒரு கல். இது மூன்றாவது வகையான மனிதர்கள். அவர் இந்த மூன்று மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், கல்லானது திறக்கப்படுகின்றது. இந்த கல் திறக்கப்படவில்லை என்றால் இயேசு உயிர்த்திருக்க மாட்டாரா? இயேசுவால் உயிர்த்திருக்க முடியும். ஆனால் அந்த கல் திறக்கப்படவில்லை என்றால் சீடர்கள் உயிர்த்திருக்க மாட்டார்கள், சீடர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள், அவர் வாழ்ந்த அந்த மக்கள் நம்பியிருக்க மாட்டார்கள். இதான் தன்னோடு இருந்தவர்கள் நம்ப வேண்டும், அவர் விசுவாசிக்க வேண்டும், அவர் தேட வேண்டும், அதை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அதன் அடையாளமாகத்தான் இந்த கல்லானது புரட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு புரட்டப்பட்ட அந்த கல்லிலே காண அந்த மக்கள் போகின்றார்கள், அந்த கல்லறைக்குள் நுழைகின்றார்கள். நுழைந்தவர்களுக்கு இன்னொரு அச்சம், இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருப்பது அச்சம். அதைதான் இன்றைய வாசகங்கள் வழியாக பார்க்கிறோம். முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம், இருளாக இருந்த மக்கள், இருளாக இருந்த உலகம் அங்கே ஒளியாக மாறுகிறது. இறைவன் உலகத்தை படைக்கின்றார், இருளை அழைக்கின்றார், ஒளியை உருவாக்குகின்றார். பழமை போகிறது, புதுமை வருகின்றது. அதே போன்று இரண்டாம் வாசகத்தில் பார்க்கிறோம், அடிமையாக இருந்த மக்கள் அங்கே விடுதலை பெறுகின்றார்கள். அழிந்து போவோம் என்று நினைக்கின்ற மக்கள் அங்கே வாழ்வு பெறுகின்றார்கள். அவைதான் அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கப்படுகின்றது. அந்த மக்கள் கால் தரையிலே நடந்து போகின்றார்கள், தண்ணீரினால் அழைக்கப்படவில்லை, மாறாக நடந்து போகின்றார்கள். அதே போலதான் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம், சீடர்கள் இந்த கல்லறைக்குள் போகின்றார்கள், அங்கே செங்கடலை கடந்து போகின்றார்கள். போவதற்கு முன்பாக அச்ச பய உணர்வுகள், கடவுள் மீது பலவிதமான தவறான பேச்சை பேசுகிறார்கள். இந்த மனிதன் எங்களை அழுக்கி கொண்டு வந்திருக்கிறார், இந்த செங்கடலை சாகடிக்கு கொண்டு வந்திருக்கிறார், நாங்கள் அடிமையாக இருந்தால் இறைச்சியோடும் உணவோடும் தொட்டியோடும் பாலோடும் இருந்திருப்போம், இந்த செங்கடலை எங்களை அழுக்க வந்திருக்கிறார். புறம் சொன்னார்கள், குறை சொன்னார்கள், பலவிதமான ஏளன பேச்சுகளை சொன்னார்கள். ஆனால் கடவுள் அவர்களை கால் நனையாமல் அந்த கட்டாந்தரையில் நடந்து போகின்றார்கள். அதே ஒன்றுதான் புதிய ஏற்பாடுகளை பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்கள் இந்த கல்லறை திறக்கப்படுகிறது, அந்த கல்லறைக்குள் செல்கிறார்கள், நம்பிக்கை கொள்கின்றார்கள், தேடுகின்றவர்கள் கண்டடைகின்றார்கள். அதைதான் பார்க்கிறோம் மதிலேயின் மரியம்மாள், சலோமி அருளப்பெருணிய தாய், இவரெல்லாம் கடவுளை காண வேண்டும், தேட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். தேடலின் அடையாளமாக கண்டடைகின்றார்கள். அவ்வாறு கண்டுபிடித்த அவர்கள் அடுத்த பணியை செய்கிறார்கள், அதுதான் நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. வெறுமனை கேட்டவுடன் அப்படியே அவர்கள் இருந்து விடவில்லை, மாறாக அதை அறிவிக்க போகின்றார்கள். அதைதான் பார்க்கின்றோம், உங்களுக்கு முன்பாக அவர் கலிலேயாவுக்கு போகின்றார், சீடர்களை போய் சொல்லி போய் பார்க்க சொல்லுங்கள். அந்த ஒரு செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும், முதலில் நாம் நம்ப வேண்டும், பிறகு அதை நான் கண்டுணர வேண்டும், கண்டுணர்ந்ததை நான் அறிவிக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை செய்யதான் இறைவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். எவ்வாறு அந்த சீடர்கள் நம்பினார்கள், அதைதான் திருமுகங்களை பார்க்கிறோம். நாங்கள் கண்ணால் கண்டதையும் காதால் கேட்டதையும்
தொட்டு உணர்ந்ததையும் அறிவிக்காமல் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது அந்த வெறுமனை இருந்த கல்லறை. இந்த கல்லறை திறக்கப்படவில்லை என்றால் அவர் இதயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும், பழைய தொழிலுக்கு போயிருப்பார்கள், கிறிஸ்தவம் என்பதை இல்லாமல் போயிருந்திருக்கும். இந்த கிறிஸ்தவத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இறைவனுடைய கல்லறை திறந்திருக்கிறது, இயேசு உயிர்த்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த கல் என்பது அடைக்கப்பட்டிருக்கிறது. எப்போது அந்த கல் திறக்கப்படுகின்றதோ அப்பொழுதுதான் நாம் இந்த மூன்று காரியங்களை நாம் கண்டடைய முடியும். ஒரு நம்பிக்கை வரும், ஒன்று தேடி இருப்போம், பிறகு அதை அறிவிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் எது கல்? பல நேரங்கள் நம்மிடம் வருகின்ற துன்பங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், ஏமாற்றங்கள், புரிந்து கொள்ளாமை, ஏற்றுக்கொள்ளாமை, அன்பு செய்யாமை, இதை நான் இந்த கல்லை திறக்க வேண்டும், அது வெளிவர வேண்டும். அப்போதுதான் நான் உலகத்தை பார்க்க முடியும், மனிதர்களை பார்க்க முடியும், கடவுளை பார்க்க முடியும், கடவுளுடைய பணியை செய்ய முடியும். அந்த ஒரு பணியை செய்ய, அந்த ஒரு நற்செய்தி அறிவிக்கின்ற மக்களாக நீங்களும் நானும் வாழ தயாராக இருக்கிறோமா? அதைதான் உயிர்த்த ஆண்டவர் நம்மிடம் கேட்கின்றார். மூன்று காரியங்களை நீங்கள் கடைபிடியுங்கள். முதல் நம்புங்கள், இரண்டாவது ஆண்டவரை தேடுங்கள், மூன்றாவது அதை அறிவியுங்கள். இந்த பணியை நாமும் செய்வோம். கடவுளுக்கேற்ற சாட்சிகளாக, விசுவாசிகளாக வாழ மாற முயற்சி எடுப்போம். தேவன் அருளையும் ஆசரையும் திருப்பள்ளியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். திருமுழுக்கு வழிபாட்டு புன்னுரை. திருமுழுக்கு வழிபாட்டினை தொடர உள்ளோம். ஒவ்வொரு கிறிஸ்துவனின் வாழ்விலும் இறைவனின் மீட்பு திட்டத்தை அறிந்து ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக திருமுழுக்கு விளங்குகின்றது. இந்த திருமுழுக்கின் வழியாக பாவத்தின் அடிமை தலையில் இருந்து விடுபட்டு உரிமை வாழ்வுக்கு செல்கின்ற கிறிஸ்துவின் பாஸ்காவை நினைவு கோரும். இன்று நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். முதலில் புனிதர்களின் பிரார்த்தனை பாடப்படும், பின்னர் தண்ணீர் அர்ச்சிக்கப்படும். வாக்குறுதிகள் புதுப்பித்த பின்னர் தேவாலய வலப்புறம் இருந்து என்ற பாடலை பாடி குரு தெளிக்கும் தூய நீரினால் நம்மை சுத்திகரித்து புதுப்படைப்பாவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அதனால் புது பிறப்பு அடைக்கும் ஊற்றை நோக்கி செல்லும் இவர்களுக்கு எல்லா வல்ல தந்தை இரக்கத்துடன் தமது உதவியை அனைத்தும் அளிப்பாராக. அன்புமிக்கவர்களை, எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் அருள் இந்த தொற்றின் மீது இறங்கியருள மன்றாடுவோமாக. இதிலிருந்து புது பிறப்பு அடைவோர் கிறிஸ்துவில் உரிமை பெறு பெற்று மக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவார்களாக. இப்பொழுது புனிதர் பிரார்த்தனை பாடப்படும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளோம். புனிதரா
வழியாக நாம் கடவுளுடன் ஏற்படுத்திய வாக்குறுதிகள் நமது பாவ செயல்களால் செயல் இழக்கும் போதும் வலுவிழக்கும் போதும் தளர்ச்சி அடையும் போதும் நம்மை படைத்தவருடன் நம் அன்புறவை புதுப்பித்துக் கொள்ளும் பொருட்டு நமது திருமுழுக்கு வாக்குறுதிகளை
மீண்டும் புதுப்பிக்கின்றோம் என்பதை நினைவில் கொள்வோம். நம் உள்ளத்தில் குழி கொண்டிருக்கும் தற்பெருமை, ஆணவம், தன்னல நாட்டங்கள், சாதி மத உணர்வுகள் ஆகிய அனைத்தையும் பிடுங்கி எறிவதற்கு இந்த திருமுழுக்கு வாக்குறுதிகள் நமக்கு உதவிடும் வகையில் பக்தியுடன் இச்சடங்கில் பங்கு பெறுவோம். இறைவா, அருள் அடையாளங்கள் வியத்தகு முறையில் பயணிக்க கண்ணுக்கு புலப்படாத வலிமையினால் செயலாற்றுகின்றேன். திருமுழுக்கின் அருளை குறித்து காட்ட படைப்பு பொருளாகிய இந்த தண்ணீரை பல வகையில் தயார் செய்கின்றேன். இறைவா, தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை அளிக்குமாறு உலகின் தொடக்கத்திலேயே முதாவியார் அதன் மீது அசைவாடி கொண்டிருந்தார். இறைவா, பெரும் வெள்ளத்தினை புது பிறப்பின் அடையாளமாக்கி மறைபொருளாகியதே தண்ணீரினால் குற்றங்கள் முடிவுறவும் நற்பண்புகள் தொடங்கும் செய்தேன். இறைவா, பாரவோனின் அடிமைத்தனையிலிருந்து விடுதலை பெற்று அபிரஹாமின் மக்கள் செங்கடலை கால்நடையாமல் கடக்க செய்து திருமுழுக்கு பெற்ற மக்களுக்கு முன் அடையாளமாக இருக்க செய்து செய்யப்பட்டார். சிலுவையில் அவர் தொங்கிய பொழுது தமது விழாவிலிருந்து இரத்தத்தோடு தண்ணீரையும் வழிந்தோடச் செய்தார். தமது உயிர்ப்புக்கு பின் நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பித்து தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்று சீடரில் கட்டளையிட்டார். உமது திரு அவையை கண்ணோக்கி அதற்கு திருமுழுக்கின் ஊற்றாகிய ஊற்றினை திறந்திருளும். இந்த தண்ணீர் உம் ஒரே திருமகனின் அருளை தூய ஆவியார் என்று பெற்றுக்கொள்ள செய்திருளும். இவ்வாறு அது சாயலாக படைக்கப்பட்ட மனிதர் திருமுழுக்கு அருளாலயத்தால் பழைய பாவ அழுக்கெல்லாம் கழுவ பெற்று தண்ணீரினாலும் தூய ஆவியாராலும் புறப்புறப்பு அடைந்து எழும் தகுதி பெறுவார்களாக. ஆண்டவரே, இந்த தொட்டியில் உள்ள தண்ணீர் முழுவதும் தூய ஆவியார் ஆற்றல் உமது திருமகன் வழியாக இறங்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு திருமுழுக்கினால் திருசுடன் இருந்து அடக்கம் செய்யப்பட்ட அனைவரும் அவருடைய வாழ்வுக்கு உயிர் தெழுவார்களாக. உம்முடைய தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். நீரூற்றுகளை ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்தேத்துங்கள். அன்பார்ந்தலை, உங்கள் கரங்களில் இருக்கின்ற மெழுகு திரிகளை பத்த வைத்துக் கொள்ளுங்கள். புனித திருமுழுக்கினால் நாம் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டுள்ளோம். ஆகவே தவக்கால செயல்பாடுகள்
முடிவடைந்திருக்கும் இந்த வேளையில் சாத்தானையும் அதன் செயல்களையும் விட்டுவிடுவதாகவும் புனித கத்தோலிக்க திரு அவையில் இறைவனுக்கு ஊழியம் புரிவதாகவும் முன்பு திருமுழுக்கின் போது நாம் கொடுத்த வாக்குறுதிகளை இப்போது புதுப்பித்துக் கொள்வோம். எனவே ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் விட்டுவிடுகிறேன் என்றும் பிறகு நம்புகிறேன் என்றும் நாம் நம்முடைய ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? அவன் செயல்களை எல்லாம் விட்டு விடுகின்றீர்களா? அவன் ஆரவாரங்களை விட்டு விடுகின்றீர்களா? கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் நீங்கள் பாவத்தை விட்டு விடுகின்றீர்களா? பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தாதிருக்க நீங்கள் தீய கவர்ச்சிகளை விட்டு விடுகின்றீர்களா? பாவத்துக்கு காரணம் தலைவனுமான சாத்தானை விட்டு விடுகின்றீர்களா? விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னியும் மரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றமான நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றீர்களா? தூய ஆவியாரையும் புனித கத்தோலிக்க திரு அவையையும் புனிதருடைய சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகின்றீர்களா? நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் தண்ணீரினாலும் தூய ஆவியாலும் நமக்கு புதுப்பிறப்பு அடைத்துள்ள பாவ மன்னிப்பு வழங்கி வரும் எல்லாம் வல்ல தந்தையுமாகிய கடவுளாய் நமது தமது அருளால் நாம் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு தம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்மில் பாதுகாப்பாராக. ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து கண்ணீர்
உள்ள இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இப்பொழுது மன்றாட்டுக்கள். வாழ்வின் நாயகனே இறைவா, நீர் சாவினை வென்று பாவத்தை அழித்து இருளை அகற்றி வெற்றி வீரராய் உயர்ந்தது போல நாங்களும் எங்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற சோதனைகளில் வெற்றி பெற்று உயிர்ப்பின் மக்களாய் வாழ உம் வழியில் வெற்றி நடை போட தேவையான வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் பிறப்பிடமே இறைவா, இஸ்ரேல் மக்கள் வேதனைகளையும் இன்னல்களையும் கடந்து பாஸ்கா விழாவை கொண்டாடியது போல உமது உடலாகிய எம் திருச்சபையையும் அனைத்து எதிர்ப்புகளையும் முரண்பாடுகளையும் கடந்து இந்த உயிர்ப்பின் விழாவை கொண்டாடிடவும் பாஸ்கா விழாவில் கனிகளை நிரம்ப பெற்று வாழ்ந்திடவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் மீட்பரே, உம்முடைய உயிர்ப்பு விழாவை கொண்டாடும் என் பங்கு மக்கள் அனைவருக்காகவும் வேண்டுகிறோம். இறை மக்கள் அனைவரும் உம்முடைய உயிர்ப்பின் ஒளியை பெற்று திருச்சபையின் உண்மையான உறுப்பினர்களாக வாழ தேவையான அருளை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். வழிபாடு தொடங்க உள்ளது. புது வாழ்வுக்கு விருப்பம் கொண்டு கடந்து செல்ல சக்தியை தருகிறது. திருவிருந்தில் பங்கேற்று கிறிஸ்தவர்களே உயிர்த்தவர்களாக வல்லமை பெற்று உண்மை வாழ்வுக்கு வரம் பெறுவோம்.
பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமே வருவான இறைவா, ஓ மக்களுக்காக ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளோடு இவளுடைய மன்றாட்டுகளை மீற்றிடலம்மை வேண்டுகின்றோ. பாஸ்கா மறுநிகழ்வால் தொடங்க பெற்று இவை செயலாற்றலால் உமக்கு எங்களுக்கு நிலைவாழும் அருமருளாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவே எங்களோடு இருப்பாரா, இதயங்களை மேலே எழு பொங்கல், ஆண்டவரை நாம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகம் மன்னகம் உதுமாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவரால் வருகிற வாசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா. ஆகவே கனிமிக்க தந்தையை, இந்த கொடைகளையும் இந்த காணிக்கைகளையும் புனித மாசற்ற வழிபொருளாகவும் ஏற்று ஆசிரியரை வழங்க உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்முடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் உமக்கு முதலில் ஒப்பு கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியுள்ளோம். உம் அடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ்காகவும் எங்கள் திருத்துதர் பரிபாலகர் ஆய பயஸ் அவர்களுக்காகவும் திருத்துதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இந்த காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களாகி இன்றைய நாளிலே நன்றி பலி செலுத்துகின்ற சகாயராஜ், விமலா, பிரீத்தி, தீனதயாளன், ஜெனிஃபர், ஆரோன், ஆராதனா, கார்மேன் இன்ஜினியரிங் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜோசப், பெல்லா, இன்பென்டெசி, ஆரோக்கியம், மோச்சராக்கினி, ஜெயசீலன், ராஜ், கௌரி, ஜெய்சிங், நேசா, தாஸ், கிளாரா, நீலிமலர், ஜெசிந்தா, அமலராஜன், மரியநாதன், ஜோஸ்மின், ராஜேஸ்வரி, அருள், பியோ, ஜான், மேரி, லீனா, விவேக், மேரி, நிவேதா, குடும்பத்திற்காகவும் வியான், சரீன், ஐஜே எலக்ட்ரிக்கல், என்என் இன்ஜினியரிங் வளர்ச்சிக்காகவும் இங்கே கூடி வந்திருக்கிறவர்களுக்காகவும் குறிப்பாக நமது பங்கு மக்களுக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தோம். இவர் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையும் இறை பற்றோடும் நீர் அறிவிக்கும் இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களுக்காகவும் தமக்காகவும் தமவருக்காகவும் இந்த புகழ்ச்சி வழியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கிருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மை உள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொறுத்தனை செலுத்துகின்றார்கள். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றென்னும் உள்ள எல்லாம் உள்ள இறைவாம், எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகு நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் மீட்பு அளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும்
அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் பழம்பெரும் எதிரியாகிய அழகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக மாண்பை வணக்க தூதரின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமண் எக்காலமும் மகிழ்கின்றன. அவளோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உம்மை புகழ்ந்து இறைஞ்சி அக்களிப்புடன் பாடுவதாவது. முதன்முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மாட்சிபிரிய மரியாவையும் அதே கண்ணியின் கணவனான யோசேப்பு, திருத்தூதர்கள் மாட்சியும் அரே சாட்சியுமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோப்பு, யோவான், தோமா, யாக்கோப்பு, பிலிப்பு, பார்த்தலேமியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், லெடிஸ், கிளமன், சிக்ஸ்தூஸ், கொர்னேலியஸ், சிப்ரியான், லாரன், கிறிஸ்தோரம், ஜான் பால், கோஸ்மான், தமையான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கொள்கின்றோம். இவருடைய பேரு பலன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமக்கு உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். உம்முடைய புனித அனைவரும் உறவு கொண்டுள்ள நாங்களும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் உடலோடு உயிர் தெழுந்த புனிதமிக்க இரவை நாளை கொண்டாடுகின்றோம். முதன் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியமான மரியாவும் உமக்கு உரிய மரியாவையும் ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியராக நாங்கள் உமது குடும்பம் முழுவதையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த வழியை உளம்கணிந்து ஏற்றுள்ள வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்திருளும். மேலும் நிலையான அடிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்கள் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகி நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த வழியை உளம்கணிந்து ஏற்றுள்ளும். பாவங்கள் அழைத்திருந்தும் அவர்களை மன்னித்து அழித்து தண்ணீரினாலும் தூய ஆவையாலும் மறுபுறப்படைய திருளமானீர். அவர்களுக்காகவும் இந்த வழியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை தந்தருளும். மேலும் முடிவில்லா தண்டனையிலிருந்து எங்களை காப்பாற்றி உம்மால் தேர்ந்து கொட்டப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டட்டை ஈட்டிருளும். இறைவா, இறைவா, இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்தியுள்ள உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்யுள்ளோம். இவ்வாறு உன் அன்பு திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் தாம் பாடுபடுவதற்கு முதன் நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி எல்லாம் உள்ள இறைவனும் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சுடலுக்கு அழைத்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்தியேவின் எழில் மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கரங்களில் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சிறர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது.
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே நீர் வருமல்லவும் ஓமதே இரப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமதே உயிர்ப்பெயு துறைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமணின் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோடமிருந்து அவர் உயிர்த்தெழுதலையும் இவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வதும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற வழிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கிகளும் நீதிமனாகியும் ஊழியனின் ஆபிரேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெலிசிதை உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உறங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றை புனித வடிவுகளாக மாசற்ற வடிவுகளாக ஏற்றிடம் எல்லாம் உள்ள இறைவாம், உம்முடைய வானக தூதர் தம் திருக்கரங்களால் இந்த வழிபொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இந்த திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசிரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தும் ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்கள் முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் ரத்தினசாமி, உத்தரிய மேரி, சேவியர் ராஜா, மீரி கஸ்தூரி ராணி, தேவதாஸ், ரோஸ்லின், அகஸ்டின், ராசமால், ஆல்பர்ட் பாலையாம், கிலோ அந்தோனி, அந்தோனி சாமி, கணிஸ்லாஸ், மதலைமுத்து, சௌரியம்மாள், மதலைமுத்து, ஏசுமரி சாந்தம்மாள் மற்றும் யாரும் இணையாத ஆத்மக்களையும் உத்தலின் அனைத்து ஆன்மாக்களையும் நீ நினைவு கூர்ந்தளும். அவளோடு இவர்களும் கிறிஸ்துவில் இணைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தில் ஈந்திட வேண்டும் என இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்களாண்டவராகிற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திருத்தொழிலும் மறை சாட்சியுமான திருமுழுக்கு யோவான், சேவான், மத்தியா, பரணபா, இன்னாசியார், அலெக்சாண்டர், மாஸ்லின், பீட்டர், பெலிசிட்டா, பெப்பத்துவா, அகத்தா, லூசி, ஆக்னஸ், சிசீலியா, அனஸ்தசியா ஆகியோரோடும் உம் புனிதர் அனைவரோடும் எங்களுக்கு பங்களித்துள்ளோம். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அந்த புனிதரோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்களாண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே நீர் இவர்களுக்கு எப்போதும் எல்லாம் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உயிர்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாம் ஏ தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ பெருமனையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம்.
ये
முட்டை வழங்கப்படும். இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.